பிரதமராக இன்று பதவியேற்கிறார் மோடி. ராட்சத பலூன்களை மீண்டும் அனுப்புவதாக வடகொரியா எச்சரிக்கை. எல்லையில் தென்கொரியா தீவிர கண்காணிப்பு. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 27 பேர் பலி. காசா மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல், அமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 200 பேர் பலி. புறப்பட்ட சில நிமிடங்களில் தீப்பிடித்து எரிந்த விமானம், பதறிய பயணிகள். விண்வெளிக்கு சூடான மீன் குழம்பை எடுத்துச் சென்ற சுனிதா வில்லியம்ஸ். ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட 4 பிணை கைதிகளை மீட்டது இஸ்ரேல். பெண்ணை விழுங்கிய 16 அடி மலைப்பாம்பு, கிராம மக்கள் செய்த செயல், அதிர்ச்சி வீடியோ. அமெரிக்காவில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், 58 வயதான இவர் ஏற்கனவே 2 முறை விண்வெளிக்கு பயணம் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் தற்போது 3வது முறையாக விண்வெளிக்கு சென்றிருக்கின்றார். 3வது முறையாக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றுள்ள சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடன் விநாயகர் சிலை மற்றும் சூடான மீன் குழம்பை தன்னுடன் கொண்டு சென்றுள்ளதாக பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. எது தனது வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை தரும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த முறை அவர் சமோசாவை எடுத்துச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கப்பல்படை விமானியான இவர் கடந்த 2006 மற்றும் 2012 ஆண்டில் விண்வெளிக்கு சென்றிருந்தார். இதுவரை 322 நாட்களை அவர் விண்ணில் கழித்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி விண்ணில் நெடுநேரம் நடைபெயின்ற முதல் பெண் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர் அவர். 7 முறை விண்வெளியில் நடைபெயின்ற சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் விண்வெளியில் நடந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா போரானது 2 ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இதில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி வருகின்றன. இதன் மூலம் உக்ரைன் இன்னும் போரில் தாக்குப்பிடித்து நின்று வருகிறது. இந்த நிலையில் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரி ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அவற்றில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுற்றி வீழ்த்தியிருக்கின்றனர். எனினும் இந்த தாக்குதலில் 27 பேர் பலியாக இருக்கின்றனர். மேலும் 15 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய போர் இன்று வரை நீடித்து வருகிறது. இந்த போரில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு காசா பகுதியில் இதுவரை 36,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் போராளிகளை ஒழிக்கும் நடவடிக்கைகளும் காசா முனை மீது இஸ்ரேல் கொடூர போரை நடத்தி வருகிறது. இந்த போரில் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் ஹமாஸ் போராளிகளால் கடத்திச் செல்லப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 4 பேரை இஸ்ரேல் மீட்டதாக தெரிவித்திருக்கின்றது. காசா முனையிலுள்ள நுசைரத் முகாமில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை இஸ்ரேல் சிறப்பு படையினர் மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய சிறப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை மீட்பு நடவடிக்கையின் போது நுசைரத் முகாம் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. தரைவழி மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் போராளிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கின்றனர். மேலும் 400க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்தோனேசியாவில் காணாமல் போன பெண் மலைப்பாம்பின் வயிற்றுக்கிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. தென் சுலானிஸ் மாகாணத்தில் உள்ள காலோம்பாங் கிராமத்தில் பரிதா என்ற 4 குழந்தைகளுடன் கணவருடன் வசித்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன் பரிதா திடீரென காணாமல் போன நிலையில் அவரை கணவரும் கிராமத்தினரும் தீவிரமாக தேடி வந்தனர். நேற்று பரிதாவின் உடைகளை கிராமத்தின் அருகே அவரது கணவர் கண்டுபிடித்த நிலையில் தேடுதலை தீவிரப்படுத்திய கிராமத்தினர் 5 மீட்டர் நீளமுடைய 16 அடி பைத்தான் வகை மலைப்பாம்பை அப்பகுதியில் கண்டுபிடித்திருக்கின்றனர். சந்தேகமடைந்தவர்கள் மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்த பொழுது உள்ளே பரிதாவின் ஆடைகளுடன் உடல் முழுதாக ஜீரணிக்கப்படாமல் காணப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் மிகவும் அரிதானது என்றாலும் சமீப காலங்களாக இந்தோனேசியாவில் இதுபோன்ற மக்கள் மலைப்பாம்புகளால் முழுதாக விழுங்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த வருடம் தினாகியா மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் 8 அடி பைத்தானால் விழுங்கப்பட்டிருக்கின்றனர். 2018 சுலானிஸ் மாகாணத்தில் 54 வயது பெண் ஒருவர் 7 அடி பைத்தானின் வயிற்றிலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய போர் இதுவரை நீடித்து வருகிறது. இதுவரை இஸ்ரேலால் தாக்கப்பட்டு காசா பகுதியில் 36,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர்.
இந்த நிலையில் பிணை கைதிகளை பிடித்துச் செல்லப்பட்டவர்களில் 4 பேரை இஸ்ரேல் மீட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. நோவா அர்கபானி, அல்மோக், ஆண்ட்ரோ கோஸ்லோ, ஸ்லோமி ஆகிய 4 பேரும் சிறப்பு அதிரடி நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. சைராத் அருகே இருவேறு இடங்களிலிருந்து 4 பேரும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் டொரண்டோவில் இருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு 389 பயணிகள், 113 சிப்பந்திகளுடன் ஏர் கனடா விமானம் புறப்பட்டு சென்றது. டொரண்டோ விமான நிலையத்தில் இருந்து விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் திடீரென எஞ்சின் பகுதியில் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. இதனை கவனித்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விமானிக்கு தகவல் தெரிவித்து உடனே தரையிறக்குமாறு அறிவுறுத்தியிருக்கின்றனர். சாதுரியமாக செயல்பட்ட விமானிகள் உடனடியாக விமானத்தை பத்திரமாக திருப்பியிருக்கின்றனர். இதனால் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பியிருக்கின்றனர். முன்னதாக விமானத்தில் தீப்பிடித்ததாக தகவல் தெரிந்ததும் பயணிகள் பதற்றமடைந்தனர். இதனிடையே விமானம் டேக் ஆஃப் ஆனதும் அடிப்பகுதியில் தீப்பிடித்து எரியும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகள் மூலம் வடகொரியா பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனை சமாளிக்க தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இதனை தங்களுக்கு எதிரான போர் ஒத்திகையாக வடகொரியா கருதுகின்றது. இந்த நிலையில் சமீப காலமாக தென்கொரியாவுக்குள் 100,000 ராட்சத பலூன்களை வடகொரியா பறக்கவிட்டிருக்கின்றது. அந்த பலூன்களில் சிகரெட் துண்டுகள், பேட்டரி துண்டுகள் போன்ற குப்பைகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தென்கொரியா 2018 மேற்கொண்ட வடகொரியாவுடனான ராணுவ ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. மேலும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஒன்னுக்கு எதிராக 200,000 துண்டு பிரசுரங்களை தென்கொரியாவும் பலூன்களில் பறக்கவிட்டது. இதற்கு பதிலாக இன்று மீண்டும் பலூன்களை பறக்கவிட உள்ளதாக வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே தென்கொரியா எல்லைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளும் அரசை தேர்வு செய்ய கடந்த ஏப்ரல் 19 தேதி முதல் கடந்த 1 தேதி வரை 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 4 தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த 10 ஆண்டுகளாக தனி பெரும்பான்மையுடன் இந்தியாவை ஆண்டு வந்த பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 543 தொகுதிகளில் பாஜக 240 இடங்களை கைப்பற்றியிருந்தது. அதே நேரம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பெற்றிருக்கின்றது. அத்துடன் புதிய அரசு அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் அந்த கூட்டணி தொடங்கியிருக்கின்றது. பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக பதவியேற்க இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அத்துடன் கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடியை அந்த கட்சிகள் தேர்வு செய்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. இதில் கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானத்தை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் முன்மொழிந்திருக்கின்றார். அதை அமித்ஷா, நிதின் கட்காரி மற்றும் கூட்டணி தலைவர்கள் வழிமொழிந்ததாகவும் அத்துடன் மோடிக்கு மாலை அணிவித்து அவரை புதிய பிரதமராகவும் அங்கீகரித்தனர். பின்னர் பாஜக தேசிய தலைவர் ஜோபி நட்டா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதிநிதிகள் குழுவினர் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தவர்கள் மோடியை பிரதமராக தேர்வு செய்ததற்கான கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர். மேலும் பிரதமர் மோடியை ஆதரிக்கும் எம்பிக்களின் கையெழுத்திட்ட கடிதங்களையும் ஜனாதிபதியிடம் வழங்கியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி நேற்று முன்தினம் மாலையில் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்திருக்கின்றார். அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையையும் கோரியிருக்கின்றார். இதையேற்று பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்குமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கின்றார். அத்துடன் ஜனாதிபதி மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:15 மணிக்கு புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெறும் என ஜனாதிபதி மாளிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. முன்னதாக புதிய அரசு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடங்கியிருந்தன. ஜனாதிபதி மாளிகையில் இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பாஜக மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வருமாறு பல்வேறு அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசில் யார் யாருக்கெல்லாம் மத்திய மந்திரி பதவி வழங்குவது என்ற ஆலோசனையும் நடைபெற்று வந்தது. குறிப்பாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த துறைகளை வழங்குவது என்று நீண்ட ஆலோசனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையில் இன்று மாலை 7:15 மணிக்கு நடைபெறும் வண்ணமயமான நிகழ்வில் நாட்டின் புதிய பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்கிறார்.
நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்கும் மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றனர். அவரை தொடர்ந்து பல்வேறு மத்திய மந்திரிகளும் பதவியேற்கிறார்கள். அவர்களுக்கும் ஜனாதிபதி பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றனர். இதேபோல கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் சிலரும் மத்திய மந்திரி சபையில் இடம் பிடிப்பார்கள் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 30 பேர் மத்திய மந்திரிகளாக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. பதவியேற்பு விழாவில் அண்டை நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடியை நேரில் வாழ்த்துகிறார்கள். இதற்காக வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, செசல்ஸ் துணை அதிபர் அகமது அபீப் ஆகியோர் ஏற்கனவே டெல்லி வந்துவிட்டனர். இதேபோல நேபாள பிரதமர் பிரசந்தா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மாலைதீவு அதிபர் முகமது மொய்சு, மொரிசியஸ் அதிபர் பிரவிந்த் குமார் ஜெகநாத், பூட்டான் பிரதமர் செரிங் தேபே ஆகிய 7 நாட்டு தலைவர்கள் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றனர். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.